5071, 5072, 5073, 5074. வணக்கம் அண்ணா. வணக்கம் அமைச்சரே. வாருங்கள் வாருங்கள், வந்து அவருங்கள். என்னம்மா, வருகிற வழியில் பார்த்தே நம்முடைய தலைமை சமையல்காரர் தோப்புக்கரணம் போட்டுக்கொண்டிருக்கிறார். ஆமாம் அமைச்சரே, நான் தான் போட சொல்லி இருக்கிறேன். அப்படியா, எண்ணிக்கை 5000 தாண்டி போய் கொண்டிருக்கிறதே. எப்போதிருந்து தோப்புக்கரணம் போட்டுக்கொண்டிருக்கிறார்? நேற்று இரவில் இருந்து போட்டுக்கொண்டிருக்கிறார் அமைச்சரே. அடே அப்பா, சரி, எத்தனை தோப்புக்கரணம் போட சொல்லி இருக்கிறீர்கள்? 1,000,000 தோப்புக்கரணம் தான் அமைச்சரை போட சொல்லி இருக்கிறேன். என்ன, அவர் போடுகிற வேகத்தை பார்த்தால் 30 நாள் ஆகியும் முடிக்க மாட்டார் போல இருக்கிறதே. 30 நாள் இல்லை அமைச்சரே, எத்தனை மாதமானாலும் அவர் 1,000,000 தோப்புக்கரணத்தை போட்டு முடிக்கிற வரை நான் அவரை சமையல் அறைக்குள் விடவே மாட்டேன். இருந்தால் தானே உள்ளே விடுவீர்கள்? என்ன அமைச்சரை சொல்லுகிறீர்கள்? பின்னா 1,000,000 தோப்புக்கரணத்தை போட்டு முடிப்பதற்குள் அவர் முடிந்து விடுவார் போல இருக்கிறதே. பாவம் மனிதர் இப்போதே சோர்ந்து விட்டார்மண்ணா. அதனால் தான் அமைச்சரை எச்சரிக்கையாக புதிய சமையல்காரருக்கு நேர்காணல் நடத்த சொல்லி இருக்கிறேன். அதோ பாருங்கள். ஏன் மண்ணா, இவ்வளவு பெரிய தண்டனையை கொடுக்கும் அளவிற்கு நம்முடைய தலைமை சமையல்காரர் அப்படி என்ன தவறு செய்தார்? ஒருவேளை நீங்கள் உண்ணுகிற உணவில் விஷம் கலந்து விட்டாரோ? ஓ, அதை வேறு செய்வான அவன். யார் இங்கே? 1,000,000 என்பதை 2,000,000 தோப்புக்கரணம் என்று சொல்லிவிட்டு வாருங்கள். நீங்கள் சொல்வதை பார்த்தால் அதுவும் இல்லை போல இருக்கிறதே. அப்படி வேறு என்னமண்ணா தவறு செய்தார்? அமைச்சரே, நேற்று இரவு நான் உறங்குவதற்கு முன்பு எனக்கு பால் காய்ச்சி கொடுக்க மறந்து விட்டான் அந்த கிராதகன். அதற்காகத்தான் இந்த 1,000,000 தோப்புக்கரணம் அவனுக்கு. ஏன் மண்ணா, பால் காய்ச்சி கொடுக்காத குறைக்கு வாயில் நுரை தள்ளுகிற அளவிற்காக தண்டனை கொடுப்பீர்கள்? அமைச்சரே, இதை நீங்கள் தண்டனையாக பார்க்க கூடாது, உடல் ஆரோக்கியத்திற்கான ஒரு வழியாகத்தான் பார்க்க வேண்டும். சரிமண்ணா, இந்த வழிகள் எல்லாம் உங்களுக்கு எங்கிருந்து பிறக்கிறது? ரோமானியாவில் இருந்து அமைச்சரே. என்ன, ரோமானியாவில் இருந்தா? ஆமாம் அமைச்சரே, தென்கிழக்கு ஐரோப்பிய நாடான ரோமானியாவில் பொது போக்குவரத்து பயன்பாடு குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காகவும் ஆரோக்கியமான உடல் நலனை வலியுறுத்துவதற்காகவும் புதுவகையான முயற்சி ஒன்றினை ரோமானிய அரசு மேற்கொண்டிருக்கிறது அமைச்சரே. அது என்னவண்ணா? அந்த நாட்டில் குளூஜ் நபோகா என்கிற பகுதியில் முதன் முதலில் ஸ்மார்ட் பஸ் நிறுத்தம் ஒன்றை நிறுவியிருக்கிறார்கள். இந்த பஸ் ஸ்டாப் அருகிலேயே ஏடிஎம் மிஷின் போன்ற ஒரு மிஷினை வைத்திருக்கிறார்கள். இதன் முன் சென்று 2 நிமிடத்திற்குள் 20 முறை தோப்புக்கரணம் போடுவோருக்கு இலவச பயணத்திற்கான டிக்கெட் கிடைக்கும் அமைச்சரே. ஓஹோ, அப்படியாமண்ணா? ஆமாம் அமைச்சரே, 2 நிமிடத்திற்குள் 20 தோப்புக்கரணம் போட்டு முடித்து விட்டால் மெஷின் திரையில் எண்ணிக்கையை காட்டிய பிறகு உள்ளூர் பஸ்ஸில் பயணம் செய்வதற்கான டிக்கெட் வந்து விழும். அதை எடுத்துக்கொண்டு நாம் பயணிக்கலாம் அமைச்சரே. சரிதான்மண்ணா, இந்த இடத்தில் எனக்கு ஒரு கேள்வி. ஒரு 10 தோப்புக்கரணம் போட்டவுடன் எனக்கு கால் வலிக்கிறது, அதனால் அருகில் இருப்பவரை அழைத்து எனக்கு பதிலாக மேலும் 10 தோப்புக்கரணத்தை போட வைத்து அந்த டிக்கெட்டை நான் பெற்றுவிட்டால் எப்படி? அமைச்சரே, உங்களை போல கோல்மால் செய்பவர்களை கண்டுபிடிப்பதற்காகத்தான் இயந்திரத்தில் பொருத்தப்பட்டுள்ள ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கேமராவானது சரியாகவும் தொடர்ந்து 20 முறை தோப்புக்கரணம் போடுபவர்களுக்கு மட்டுமே இலவச டிக்கெட்டை வழங்கும். ஓ, தொழில்நுட்பத்திடமிருந்து தப்பிக்க முடியாது போல இருக்கிறதே. ஆமாம் அமைச்சரே, நீங்கள் ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது. அதே போல இன்னும் சில இயந்திரங்களுக்கு முன்பு சைக்கிள் நிறுத்தப்பட்டிருக்கிறது. இந்த சைக்கிளில் ஏறி 400 மீட்டர் சைக்கிளிங் செய்ய வேண்டும் அமைச்சரே. அப்படி செய்த பிறகு அதன் பலனாக டிக்கெட் வந்துவிடும். இந்த திட்டத்தை யூரோப்பியன் ஸ்போர்ட்ஸ் வீக் முன்னெடுத்திருக்கிறது. மேலும் மருத்துவர்களின் ஆலோசனைகளை கேட்டு உடல் நலனை பேணுவதற்கான வழிகளை பின்பற்றாதவர்கள் கூட இதனை முயற்சி செய்து பார்க்கிறார்களாம். இந்த திட்டம் பொதுமக்கள் பொது போக்குவரத்தை பயன்படுத்துவதை ஊக்குவிப்பதோடு தோப்புக்கரணம் போடுவதன் மூலம் அவர்களின் உடலை ஃபிட்டாக வைத்துக் கொள்ள வலியுறுத்துவதே இதன் முக்கியமான நோக்கம் அமைச்சரே. இதற்கு அந்த நாட்டில் இருக்கும் பொதுமக்களின் வரவேற்பு எப்படி இருக்கிறது? மிகவும் சிறந்த வரவேற்பு இருக்கிறது அமைச்சரே இந்த திட்டத்திற்கு. இது குறித்து ஒரு ஐடி நிறுவன ஊழியர் சொல்லுகிறார், வேலைக்கு சேர்ந்த நாள் முதலாகவே நான் உடற்பயிற்சி செய்வதை நிறுத்திவிட்டேன். அதற்கு என்னால் நேரம் ஒதுக்க முடியவில்லை. இதனால் 35 வயதிலேயே எனக்கு சர்க்கரை நோய் வந்துவிட்டது. தற்போது இந்த திட்டத்தால் தோப்புக்கரணம் போடுவது, சைக்கிள் மிதிப்பது போன்ற உடற்பயிற்சிகளை தினமும் செய்கிறேன். எனது உடலும் மனமும் சுறுசுறுப்பாக இருக்கிறது என்று கூறுகிறார் அமைச்சரே. இப்போது புரிகிறது அமைச்சரே, நான் நம்முடைய தலைமை சமையல்காரருக்கு கொடுத்த தோப்புக்கரணம் போடும் தண்டனை உடல் அளவிலும் மனதளவிலும் அவருக்கு எவ்வளவு உற்சாகத்தை தரும் என்பது. தோப்புக்கரணம் போட சொன்னதெல்லாம் சரிதான் மண்ணா, அதற்காக 10,000,000 20,000்மா? ஏன் அமைச்சரே, முடியாதா என்ன? ஏன் மண்ணா, பிள்ளையார் கோயிலில் 3 முறை தோப்புக்கரணம் போடுவதற்குள்ளேயே நமக்கெல்லாம் முட்டி வலி வந்து விடுகிறது. 10,000,000 தோப்புக்கரணத்தை ஒரே பிடியாக போட வேண்டுமானால் அவன் மூர்ச்சையாக விடுவானே மண்ணா. சாந்தி மன்னா, வணக்கம். வணக்கம் அமைச்சரே, வாருங்கள் வாருங்கள், வந்து அமருங்கள். அமைச்சரே, சற்று முன்பு ஒரு ஆச்சரியமான நிகழ்வு. அப்படியா, என்ன மன்னா? அப்போதுதான் நம்முடைய வெளிநாட்டு தூதுவரை அழைத்து அவரிடம் ராஜாங்க காரியமாக சில விஷயங்கள் பேச வேண்டும் என்று நினைத்தேன். நான் நினைத்த 2 நிமிடத்தில் அவரே என்னை அழைத்து பேசிவிட்டார் ஐயா. என்னால் ஆச்சரியம் தாங்க முடியவில்லை. ஓ மன்னா, நீங்கள் இப்போதெல்லாம் அலுவல் வேலையையும் அவ்வப்போது பார்க்கிறீர்கள் போல, பரவாயில்லையே. அமைச்சரே, நான் நினைத்தவுடன் எப்படி அவர் என்னை அழைத்து பேசினார் என்கிற ஆச்சரியத்திலிருந்து நானே இன்னும் மீளாமல் இருக்கிறேன்.
நீங்கள் என்னை கிண்டல் செய்து கொண்டிருக்கிறீர்களா? மன்னா, அது போன்ற நிகழ்வுகள் பலருக்கும் பல இடங்களில் நடந்து கொண்டுதான் இருக்கும். எனக்கு கூட அடிக்கடி நடக்கும். குறிப்பாக எனக்கும் ஊடகங்களுக்கும் இடையே அது அதிகமாகவே நடந்து கொண்டுதான் இருக்கும். இது போன்ற நிகழ்வுகள் நமக்கு பல நேரங்களில் ஆச்சரியங்களை கொடுக்கும். ஆங்கிலத்தில் சின்க்ரோனிஸ்டிக் எஃபெக்ட் என்று சொல்வார்கள். அதாவது, நாம் நினைத்துக் கொண்டிருக்கும் ஒன்றோடோ அல்லது பேசிக் கொண்டிருக்கும் ஒன்றோடோ மற்றொன்று இணைவது. அதற்கு பெயர் தான் சின்க்ரோனிஸ்டிக் எஃபெக்ட். அமைச்சரே, அமைச்சரே, என்ன காலையிலேயே பாடம் எடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? பாடம் எடுக்கவில்லை மன்னா, உங்களுக்கு புரிய வைத்துக் கொண்டிருக்கிறேன். நீங்கள் அப்படி சொன்னதும் எனக்கு நா பார்த்தசாரதி அவர்கள் எழுதிய நடுத்தெருவில் 40 நிமிஷம் என்ற சிறுகதை தான் நினைவுக்கு வருகிறது. என்ன, நடுத்தெருவில் 40 நிமிடங்களா? என்ன அமைச்சரை சொல்லுகிறீர்கள்? 5 நிமிடங்களுக்குள் சொல்லி முடியுங்கள் பார்க்கலாம். இயன்ற அளவிற்கு சுருக்கமாய் சொல்கிறேன் மன்னா, அந்த சிறுகதையும் கூட இதோடு தொடர்புடையதுதான். அப்படியா, சரி சொல்லுங்கள். மன்னா, அது ஒரு மழைக்காலம். வெளியே செல்வதற்காக கதையாசிரியர் பேருந்து நிறுத்தத்தில் காத்திருக்கிறார். அப்போது காலை மணி 9:30. பேருந்து வரும் வரை சுற்றி இருப்பவைகளை கவனிக்கிறார் கதையாசிரியர். அவர் நின்று கொண்டிருந்த இடத்திலிருந்து வடக்கே போஸ்ட் ஆபீஸ், அதாவது அஞ்சல் நிலையம், தெற்கே ஒரு வங்கி, கிழக்கே ஒரு கான்வென்ட் பள்ளி, மேற்கே ரயில்வே கூட்ஸ் நிலையம், அங்கேதான் சரக்குகள் இறக்குமதி ஏற்றுமதி ஆகி கொண்டிருந்தன. அப்போது நேரம் காலை 10 மணி. வங்கிகள் திறக்கப்பட்டு பரபரப்பாய் இயங்க துவங்கின. வங்கி வாசலில் ஒரு ஆட்டோ வந்து நின்றது. ஆஜானுபாகுவாக ஒருவர் ஆட்டோவில் இருந்து இறங்கினார். கையில் ஒரு ஜோல்னா பை, கருப்பு கண்ணாடி அணிந்திருந்தார். இவர் ஏதோ வங்கி உயரதிகாரி என்று நினைத்து அவரை பார்த்துக் கொண்டிருந்தார். வடக்கிருந்த அஞ்சல் நிலையத்திற்குள் சர்ரென ஒரு சைக்கிள் நுழைந்தது. யாரென்று பார்த்தால் அஞ்சல்காரர் தான். அவருக்கு என்ன அவசரமோ என்று நினைத்துக் கொண்டே அவரை பார்த்துக் கொண்டிருந்தார். கிழக்கிருந்த கான்வென்ட் பள்ளியில் ஒரு ஆங்கிலோ இந்தியன் பெண் உள்ளே நுழைந்தாள். மேற்கிருந்த ரயில்வே கூட்ஸ் நிலையத்திலோ அவருக்கு தெரிந்த ஒரு மருந்து கரைக்காரர் சரக்குகளை தன்னுடைய வாகனத்தில் ஏற்றிக் கொண்டிருந்தார். சில நிமிடங்கள் கடந்தன. மணி 10:15 நெருங்கியது. மழை ஜோவென பெய்ய தொடங்கியது. வங்கிக்குள் சென்ற அந்த ஆஜானுபாகுவான கருப்பு கண்ணாடி அணிந்த மனிதர் ஜோல்னா பையுடன் வெளியே வந்தார். அஞ்சல் நிலையத்திற்குள் சென்ற அந்த அஞ்சல்காரரும் அதே சைக்கிளில் வெளியே வந்தார். கான்வென்ட்டுக்குள் சென்ற அந்த ஆங்கிலோ இந்தியன் பெண்ணும் அந்த நேரத்தில் வெளியே வந்தார். மருந்து கடைக்காரர் ஏற்றுமதி செய்து கொண்டிருந்த வாகனமும் கிளம்பியது. பிறகு கிழக்கு திசையிலிருந்து ஒரு போலீஸ் வாகனமும் அந்த நேரத்தில் வந்தது. கனமழைக்கு இடையேயே அவர்கள் எல்லோரும் கிளம்பினர். கண்ணிமைக்கும் நொடியில் டமால் என்ற ஒரு சத்தம் கேட்டது. கதையாசிரியர் அந்த இடத்திற்கு ஓடி சென்று பார்த்தார். பார்த்தால் வங்கியிலிருந்து வெளியே வந்த அந்த கருப்பு கண்ணாடி அணிந்த ஆஜானுபாகுவான மனிதர் கீழே கிடந்தார். அவருடைய ஜோல்னா பையில் இருந்த பணங்கள் எல்லாம் சிதறி கிடந்தன. அஞ்சல்காரரின் சைக்கிள் அப்பால் கிடந்தது. அவரும் கீழே கிடந்தார். அவருடைய பையிலிருந்து மணி ஆர்டர் ஃபார்ம்களும் கொஞ்சம் பணமும் கீழே சிதறி கிடந்தன. கான்வென்ட் பள்ளியிலிருந்து வெளியே வந்த ஆங்கிலோ இந்தியன் பெண்ணும் அந்த விபத்தில் மாட்டிக்கொண்டு காயமடைந்திருந்தார். கதையாசிரியர் அவர்களுக்கு உதவலாம் என்று எண்ணிக்கொண்டிருந்த வேளையில் அவர் செல்ல வேண்டிய பேருந்து வந்தது. கிட்டத்தட்ட 40 நிமிடங்களுக்கு மேலாக பேருந்திற்காக காத்திருந்த நேரத்தில் தானே இத்தனை சம்பவங்களும் நடந்தது. அதனால் வேறு வழியின்றி அங்கிருந்து செல்ல மனமின்றி பேருந்தில் ஏறி சென்று விட்டார். அடுத்த நாள் அங்கு என்னதான் நடந்தது, எப்படி அந்த விந்தையான விபத்து நடந்தது என்று தெரிந்து கொள்வதற்காக செய்தித்தாளை புரட்டினார். அடுத்த நாள் செய்தித்தாளில் என்ன செய்தி அமைச்சரை இடம்பெற்றிருந்தது? அதையும் முடிந்தவரை சுருக்கமாக சொல்வதற்கு முயற்சி செய்கிறேன் மன்னா. கிழக்கிருந்து வந்த போலீஸ் வாகனத்தை தவிர விபத்தில் சிக்கிய எல்லோருமே ஒரு வகையில் திருடர்கள். என்ன அமைச்சரை சொல்கிறீர்கள்? ஆமா மன்னா, வங்கியில் இருந்து வந்தவர் கள்ள நோட்டுகளை மாற்றிக்கொண்டு வந்திருக்கிறார். தபால்காரர் போல வேடமணிந்து மணியாளர்களை திருடி கொண்டு வந்தவர் தான் சைக்கிளில் வந்தவர். கான்வென்ட் பள்ளிக்குள் சென்று கல்வி அதிகாரியின் உறவினர் என்று சொல்லிவிட்டு முக்கியமான கோப்புகளை எல்லாம் திருடி கொண்டு வந்தவர் தான் அந்த ஆங்கிலோ இந்தியன் பெண். சரக்கு முனையத்திலிருந்து மருந்து வாகனம் வந்தது இல்லையா, அதில் போதைப் பொருட்கள் கடத்தப்பட்டிருந்தது. எல்லோரும் விபத்தில் மாட்டிக்கொள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள். திருட்டு நடந்த அஞ்சல் நிலையம், வங்கி, பள்ளிக்கூடம் ஆகிய இடங்களில் இருந்தும் சந்தேகத்தின் அடிப்படையில் சரக்கு முனையத்திலிருந்தும் புகார்கள் போலீசாருக்கு சென்றிருந்தன. அனைத்து புகார்களிலும் 10:15 அளவில் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. அதை வைத்தும், நடந்த அந்த விபத்தை வைத்தும் திருடர்களை எளிமையாக கண்டறிந்தனர் போலீசார். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தவர்களை சிகிச்சை முடிந்து எளிமையாக கைது செய்து விட்டார்கள். இப்படி ஒரே நேரத்தில் நடந்த சம்பவம் 4 பேரின் வாழ்க்கையே மாற்றி புரட்டி போட்டு விட்டதல்லவா மன்னா? இப்படி ஒரு விந்தையான விபத்து நடக்கும், அனைவரும் மாட்டிக்கொள்வோம் என்று அவர்கள் கனவில் கூட நினைத்து பார்த்திருக்க மாட்டார்கள் இல்லையா? இதையெல்லாம் தான் ஆங்கிலத்தில் சின்க்ரோனிஸ்டிக் எஃபெக்ட் என்று சொல்கிறார்கள். இந்த நிகழ்வுகளை நடுத்தெருவில் 40 நிமிஷம் என்ற தலைப்பில் ஒரு சிறுகதையாக புனைந்திருக்கிறார் நா.பார்த்தசாரதி அவர்கள். அருமை, அருமை, சிறப்பான சிறுகதை அமைச்சரே. சரி அமைச்சரே, கொஞ்ச நேரமாக என்னுடைய மனதில் ஏதோ ஒரு ஓரத்தில் நான் இன்று ராணியாரிடம் அடி வாங்குவேன் என்று எனக்கு தோன்றிக்கொண்டே இருக்கிறதே. ஆமாம் ஆமாம் அண்ணா, அடி கூட கொஞ்சம் பலமாக விழும் என்று கூட எனக்கும் தோன்றுகிறது. அமைச்சரே, எனக்கு தோன்றுகிறது சரி,
உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது? அதோ உங்கள் பின்னால் ராணியார் கரண்டியோடு வந்து கொண்டிருக்கிறாரே, அதை வைத்து தான் சொல்கிறேன் மன்னா. என்ன? வணக்கம் மன்னா. வணக்கம் அமைச்சரே. வாருங்கள் வாருங்கள், வந்து அமருங்கள். அமைச்சரே, நான் கேட்கும் கேள்விகளுக்கு ஒரு வரியில் பதில் சொல்ல முடியுமா உங்களால்? இன்றைக்கு என்ன திட்டம் வைத்திருக்கிறாரோ தெரியவில்லையே, கேளுங்கள் மன்னா, சொல்வதற்கு முயற்சி செய்கிறேன். முதல் கேள்வி, அறிவில் சிறந்தவர்கள் என்ன செய்வார்கள்? உங்கள் அருகிலேயே வராமல் இருப்பார்கள். நான் தான் வேறு வழியின்றி வரவேண்டியதாய் போயிற்று. என்ன அமைச்சரே? ஒன்றுமில்லை மன்னா, உங்களை போன்று அமைதியாய் இருப்பார்கள் என்று சொல்லிக் கொண்டிருந்தேன். அதாவது நிறைகுடம் தழும்பாது என்கிறீர்கள்? இவரை போன்ற காலி குடம் கூட தான் தழும்பாது. அதேதான் மன்னா, அதேதான், அதேதான். அடுத்த கேள்வி, மற்றவர்கள் போற்றும்படி வாழ நினைப்பவர்கள் என்ன செய்வார்கள்? நாணயத்தை போற்றி காப்பார்கள் மன்னா. அமைச்சரே, ஏன் தனியாக நாணயங்களை மட்டும் போற்றி காக்கின்றார்கள், ரூபாய் நோட்டுகளை போற்றி பாதுகாக்க மாட்டார்களா? சபா, நீங்கள் நினைக்கும் நாணயம் இல்லை மன்னா. நாணயம் என்றால் நீதி நேர்மை என்றெல்லாம் சொல்வார்களே, அந்த நாணயம். நேற்றைய தர்பாரில் கூட நாணயமான நேர்மையான இரண்டு மனிதர்களை பற்றி பேசிக் கொண்டிருந்தோமே, நினைவில்லையா உங்களுக்கு? ஓ, அப்படி வேறு ஒரு நாணயம் இருக்கிறது அல்லவா, மறந்தே விட்டேன் அமைச்சரே. ஆமாம் ஆமாம், எப்போது பார்த்தாலும் பெட்டியில் வைத்து எடுக்கும் நாணயங்களை பற்றியே நினைத்துக் கொண்டிருப்பவருக்கு இந்த நாணயத்தை பற்றி எல்லாம் எங்கு தெரிய போகிறது? என்ன அமைச்சரே? மேற்கொண்டு அடுத்த கேள்வியை கேளுங்கள் என்று சொன்னேன் மன்னா. அடுத்த கேள்வி, ஆரோக்கியமாக வாழ விரும்புகிறவர்கள் என்ன செய்வார்கள்? மன்னா, இந்த கேள்விக்கு எப்படி ஒரு வரியில் பதில் சொல்ல முடியும்? நான் சொல்லட்டுமா அமைச்சரே? சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆரோக்கியமாக வாழ விரும்புகிறவர்கள் இயற்கை விவசாயம் செய்வார்கள். இயற்கை விவசாயமா? அதுவும் இந்த காலகட்டத்திலா? என்ன மன்னா சொல்கிறீர்கள்? ஆமாம் அமைச்சரே, ஆரோக்கியமான வாழ்விற்கு பணம் மட்டும் போதாது, இயற்கை விவசாயமும் தேவை என்று முன்னுதாரணமாக வாழ்கிறார் மாதம் 1,00,000 ரூபாய் சம்பளத்தை உதறிவிட்டு இயற்கை விவசாயத்தை தொடங்கி இருக்கும் MBA பட்டதாரி இளைஞர் ஒருவர். அப்படியா? கேட்பதற்கே ஆச்சரியமாக இருக்கிறதே, சற்று விளக்கி கூறுங்கள் மன்னா. அமைச்சரே, திருப்பத்தூரை சேர்ந்த 26 வயது இளைஞர் நந்தகுமார். MBA பட்டம் பெற்றதும் 1,08,000 மாத சம்பளம், வளம் வர கார், வார இறுதி கொண்டாட்டங்கள் என சொகுசு வாழ்க்கையில் தலைத்திருந்தவர் அதையெல்லாம் உதறிவிட்டு இயற்கை விவசாயத்தை முழுநேரமாய் கையில் எடுத்திருக்கிறார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதியில் உள்ள வடகவுஞ்சி கிராமத்தை தேர்ந்தெடுத்த நந்தகுமார் சுமார் 2 ஏக்கர் பரப்பளவில் பண்ணை அமைத்து இயற்கை விவசாயம் செய்து அதையே தனது முகவரியாக மாற்றிக்கொண்டு விட்டார். இவர் மலைப்பகுதியில் விளையக்கூடிய மலை உருளைக்கிழங்கு, கேரட், மலைப்பூண்டு, மலைவாழை, கொத்தமல்லி உள்ளிட்டவற்றை ஆட்டு சாணம், மாட்டு சாணம் உள்ளிட்ட இயற்கை உரங்களை கொண்டு தனி ஒருவராக இயற்கை முறையில் விவசாயம் செய்து அசத்தி வருகிறார். இது மட்டுமா, இயற்கையோடு ஒன்றிணைந்து வாழ தன்னுடைய தோட்டத்திற்கு நடுவே அந்த மலை கிராமத்தில் கிடைக்கக்கூடிய மூங்கில் செம்மண் கொண்டு சிறிய குடில் ஒன்றை அமைத்து வாழ்க்கை நடத்தி வருகிறார் இந்த MBA பட்டதாரி. இதில் இன்னொரு சிறப்பு என்னவென்றால் அமைச்சரே, அவர் வசிக்கும் குடிலின் உட்புறத்திலும் வெளிப்புறத்திலும் விளக்கு மாடங்கள் அமைத்து அகழ்விளக்கு வெளிச்சத்தில் மின் சேமிப்பிலும் முன்னோடியாக திகழ்கிறார் இந்த இளைஞர். என்னமண்ணா, வியப்பூட்டும் அதிசயமூட்டும் ஆச்சரியமூட்டும் செய்திகளை அடுத்தடுத்து அடுக்கிக் கொண்டே இருக்கிறீர்களே. இன்னும் இருக்கிறது, கேளுங்கள் அமைச்சரே. தன் தோட்டத்தில் விளையும் காய்கறிகள் மற்றும் தானியங்களை கொண்டு மண்ணடுப்பில் விறகு மூலம் தீமூட்டி மண்பானையில் உணவு சமைத்து உட்கொண்டு வாழ்ந்து வரும் இவர் தனது குடில் முழுவதும் மூங்கில் கூடை, உலக்கை, மண்குவளை, சுரை குடுக்கை என இயற்கையான பொருட்களையே பயன்படுத்தி முழு இயற்கை மனிதராய் வாழ்ந்து வருகிறார். ஓஹோ, எல்லாம் சரிதான் மன்னா, ஆனால் செயற்கை செயற்கை என்று ரசாயன உலகமாகிவிட்ட இந்த சூழலில் இயற்கை விவசாயத்தின் மூலம் அப்படி என்ன லாபம் கிடைத்துவிட போகிறது? அமைச்சரே, விளைவிக்கும் காய்கறிகளை மற்ற மாவட்டங்களுக்கும் ஏற்றுமதி செய்கிறாராம் நந்தகுமார். இயற்கை விவசாயத்தில் சீரான விளைச்சல் கிடைப்பதாகவும் அதனால் நல்ல வருவாய் கிடைப்பதாகவும் கூறுகிறார். இயற்கை முறைப்படி விவசாயம் செய்வதால் ஆரோக்கியமான அடுத்த தலைமுறையினரை உருவாக்கலாம் என கூறி இயற்கை விவசாயம் செய்ய மற்ற இளைஞர்களுக்கும் அழைப்பு விடுக்கிறார் நந்தகுமார். சிறப்பு மன்னா, மிகச் சிறப்பு. படித்தோமா, பட்டம் பெற்றோமா, பெரிய நிறுவனத்தில் வேலைக்கு சேர்ந்தோமா, வெளிநாட்டுக்கு பறந்தோமா என்றில்லாமல் இயற்கையான வாழ்க்கை முறையை அமைத்துக் கொண்டு படித்த இளைஞர்களுக்கு ஒரு வழிகாட்டியாய் திகழ்கிறார் நந்தகுமார். விவசாயத்தில் செயற்கை உரங்களுக்கு ஒரு வடிகட்டியாகவும் திகழ்கிறார் நந்தகுமார். உண்மைதான் அமைச்சரே, அவருக்கு தர்பாரின் சார்பில் நம் பாராட்டுகளையும் பதிவு செய்வோம். அமைச்சரே, உங்களுக்கு விவசாயம் தெரியுமா? தெரியுமே மன்னா. அப்படியானால் எனக்கும் விவசாயம் கற்றுக் கொடுக்கிறீர்களா? அதாவது ஏரோட்டுவது எப்படி, பார் பிடிப்பது எப்படி, ஏற்றமிறைப்பது எப்படி, இப்படிப்பட்ட வேலைகளை எப்படி செய்வது என்று எனக்கு நீங்கள் கற்றுக் கொடுத்து விட்டால்
நானும் ஒரு விவசாயி என்று பெருமையாக சொல்லிக் கொள்வேன் அல்லவா? சொல்லிக் கொள்வீர்கள். என்ன அமைச்சரே இழுக்கின்றீர்கள்? ஆனால் எனக்குத்தான் கொஞ்சம் பயமாக இருக்கிறது. பயமா? எதற்காக? இல்லைமண்ணா, உங்களுக்கு விவசாயம் கற்றுக் கொடுக்க போய் எனக்கு மறந்து விட்டால் என்ன செய்வது? மன்னா வணக்கம். வணக்கம் அமைச்சரே, வாருங்கள் வாருங்கள், வந்து அமருங்கள். என்ன மண்ணா செய்து கொண்டிருக்கிறீர்கள்? ஏதோ காலி டப்பாவை உருட்டி உருட்டி விளையாண்டு கொண்டிருக்கிறீர்கள். அமைச்சரே, இது குட்டை இளவரசருக்கு வாங்கிய காப்சரபின் காலி டப்பா, சும்மாதானே இருக்கிறது என்று உருட்டி உருட்டி விளையாண்டு கொண்டிருக்கிறேன். பாருங்கள் எப்படி சக்கரம் போல சுற்றுகிறது என்று. மன்னா, மனதளவில் குழந்தையாக இருங்கள் என்று பெரியவர்கள் சொன்னதை நீங்கள் மாற்றி புரிந்து கொண்டீர்கள் போல. சரி அமைச்சரே, அங்கே பாருங்கள் இது எவ்வளவு வேகமாக உருண்டு செல்கிறது என்று. இன்று அமாவாசை ஏதும் இல்லையே, இவருக்கு அடிக்கடி மரம் கழண்டு விடுகிறது. என்ன அமைச்சரே? அது ஒன்றுமில்லை மன்னா, வருகிற வழியில் ஒரு வண்டியின் சக்கரம் கழண்டு விட்டது என்று சொல்லிக் கொண்டிருந்தேன். அப்படியா சொன்னீர்கள்? ஆனால் என் காதில் ஏதோ மரம் என்று விழுந்ததே. மரம் ஏற்றி வந்த வண்டியின் சக்கரம் கழண்டு விழுந்தது என்று சொல்லிக் கொண்டிருந்தேன் மன்னா. உங்களை பிறகு பேசிக் கொள்கிறேன். சரி, வேற என்ன அமைச்சரே? வேறு என்ன மன்னா? சரி, நீங்கள் உருட்டி விளையாண்டு கொண்டிருக்கிறீர்களே, இந்த இருமல் சிறப்பை எங்கு வாங்கினீர்கள்? இது என்ன அமைச்சரே, நம் பக்கத்தில் இருக்கும் வழக்கமாக வாங்கும் மருந்து கடையில் தான் வாங்கினேன். பக்கத்தில் இருக்கும் மருந்து கடையிலா? சரி வாங்கி. இது என்ன அமைச்சரே கேள்வி? குட்டி இளவரசருக்கு இரும்பலோ சளியோ வரும்போது இதில் இருந்து ஓரிரு ஸ்பூன்கள் கொடுப்பேன், உடனே சரியாகிவிடும், அவ்வளவுதான். மன்னா தவறாக எடுத்துக்கொள்ளாதீர்கள், உங்களை அச்சமூட்டுவதற்காக இதை சொல்லவில்லை. உங்களை போன்று அருகில் இருக்கும் மருந்து கடைகளில் குழந்தைகளுக்கான காப் சிரப், அதாவது இருமல் மருந்தை வாங்கி கொடுப்பவர்களுக்கான விழிப்புணர்வு செய்தி. அப்படியா? எதுவாயினும் பரவாயில்லை, சொல்லுங்கள் அமைச்சரே. மன்னா, இருமல் சிரப்பின் ஒரு டோஸ் கொடுக்கப்பட்டதும் மும்பையில் ஒரு குழந்தையின் இதய துடிப்பே நின்று விட்டதாம் மன்னா. என்ன அமைச்சரே சொல்லுகிறீர்கள், இருமல் மருந்து இப்படியும் எதிர்வினையாற்றுமா? ஆமாம், என்னதான் நடந்தது? மன்னா, மும்பையில் ஒரு 2.5 வயது குழந்தைக்கு காய்ச்சலாக இருக்கிறது என்று ஒரே ஒரு டோஸ் இரும்பல் சிறப்பை அந்த குழந்தையின் பெற்றோர் கொடுத்திருக்கிறார்கள். குழந்தை அந்த சிறப்பை உட்கொண்ட உடனேயே உடல்நிலை இன்னும் மோசமடைந்து விட்டதாம். பரிசோதித்து பார்த்ததில் அந்த குழந்தையின் நாடி துடிப்பு வெகுவாக குறைந்திருக்கிறது, படிப்படியாக இதய துடிப்பும் நின்றிருக்கிறது மன்னா. பெரும் அதிர்ச்சி அடைந்த குழந்தையின் பெற்றோர்கள் அந்த குழந்தைக்கு உடனடியாக CPR சிகிச்சை கொடுத்ததனால் குழந்தை அதிர்ஷ்டவசமாக உயிர் பிழைத்தது. இப்போதுதான் எனக்கும் மூச்சு வருகிறது அமைச்சரே. ஆமா மன்னா, சில நிமிடங்கள் இதய துடிப்பு நின்ற குழந்தை CPR சிகிச்சையால் மீண்டும் உயிர் பிழைத்திருப்பது பலருக்கும் மகிழ்ச்சியை தந்திருக்கிறது. இதில் அதிர்ச்சியூட்டும் செய்தி என்னவென்றால், அந்த குழந்தையின் பெற்றோர் இருவருமே மருத்துவர்களாம். ஆனால் அந்த குழந்தையின் பெற்றோர்கள் மருத்துவர்களாக இருந்ததனால் தான் அந்த குழந்தைக்கு சரியான நேரத்தில் CPR சிகிச்சையை கொடுக்க முடிந்திருந்திருக்கிறது, அவர்களால் அதை செய்ய முடிந்திருந்திருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பாக மற்ற மருத்துவ குழுவினர் எல்லாம் என்ன சொல்கிறார்கள் என்றால், ஒரு டோஸ் காஃப் சிரப், அதாவது இருமல் மருந்து கொடுத்ததற்கே இதயம் நின்றிருக்கிறது என்றால் மிகுந்த ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியையும் தருகிறது. இது போன்ற நிகழ்வுகளை நாங்கள் கேள்விப்பட்டதே இல்லை என்று தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் அதற்கான காரணத்தை இப்படி சொல்கிறார்கள் மன்னா, அந்த சிறப்பில் கலந்திருக்கும் சில ரசாயன பொருட்கள் குழந்தைகளின் உடல்நிலைக்கு ஒவ்வாததாக இருந்திருக்கலாம் என்று சொல்கிறார்கள். மேலும் இது தொடர்பாக மருத்துவர் வித்யா அவர்கள் என்ன சொல்கிறார் என்று கேளுங்கள் மன்னா. நிறைய கண்ட்ரீஸ் லைக் UK, US இங்க எல்லாமே வந்து ஒரு 4 to 6 year old கீழே காஃப் சிரப்ஸ் வந்து பேன் பண்ணிருக்காங்க. ஏன் பேன் பண்ணிருக்காங்கன்னா இந்த மாதிரி காரணங்களாலதான். இந்த காஃப் சிரப்ல கொடுக்குற மெடிசின்ஸ் வந்து இன்டராக்ட் பண்ணிட்டு அடல்ட்ஸுக்கு வந்து இந்த டோஸ் ஓகேயா இருக்கலாம், ஆனா இதே வந்து ஒரு குழந்தைக்கு வந்து டேஞ்சரஸா இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. இந்தியாவை பொறுத்தவரையில் பச்சிளம் குழந்தைகள் முதல் 5 வயது குழந்தைகள் வரை இருமல் மருந்து கொடுப்பது தவிர்க்கப்பட்டு வருகிறது. அதற்கு பதிலாக மிதமான சூட்டில் வெந்நீர் கொடுக்கலாம், மருத்துவரின் ஆலோசனையின்படி வேப்பர், அதாவது ஆவி பிடிக்கலாம். கடுமையான இருமல் சளி இருக்கும் குழந்தைகளுக்கு மருத்துவரின் அறிவுரையின் பேரிலேயே எந்த சிறப்பாக இருந்தாலும் கொடுக்கலாம் மன்னா. மொத்தத்தில் நம்முடைய குழந்தைகளுக்கு காய்ச்சல் சளி இருமல் ஏற்பட்டால் மருத்துவரை அணுகாமல் பக்கத்தில் இருக்கும் மருந்தகங்களை அணுகி நாமாகவே ஏதாவது ஒரு சிறப்பை வாங்கிக் கொடுக்கும் பழக்கத்தையும் வழக்கத்தையும் முற்றிலும் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்கிறது மருத்துவ உலகம் மன்னா. நல்லது அமைச்சரே, குழந்தைகளை வளர்த்து வரும் என் போன்ற பெற்றோர்களுக்கு மிகவும் தேவையான அவசியமான ஒரு விழிப்புணர்வு செய்தியை இந்த தர்பாரில் நீங்கள் பகிர்ந்திருக்கிறீர்கள், மிக்க நன்றி. நன்றி மன்னா. சரி அமைச்சரே, நான் அந்த வாயில் வரை சென்று விட்டு வருகிறேன். ஏன் மன்னா? அது ஒன்றுமில்லை அமைச்சரே, நான் விளையாண்டு கொண்டிருந்தேன் அல்லவா, அந்த காலி மருந்து டப்பா, அது நாம் பேசிக் கொண்டிருக்கும் போது உருண்டு வெளியே சென்று விட்டது. அதை நான் திருப்பி பத்திரமாக நம்முடைய குட்டி இளவரசரிடம் ஒப்படைக்க வேண்டும். அதனால் நான் அதை போய் எடுத்து வந்து விடட்டுமா? இவரை எல்லாம் எந்த கணக்கில் வைப்பதோ.
அண்ணா வணக்கம். வணக்கம் அமைச்சரே, வாருங்கள் வாருங்கள், வந்து அமருங்கள். என்னவண்ணா கையில் ஏதோ அழைப்புதல்? அமைச்சரே, இது பக்கத்து நாட்டில் நடைபெற இருக்கிற ஜல்லிக்கட்டுக்கான அழைப்புதல். இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் என்னை தலைமை தாங்க சொல்லி இருக்கிறார்கள், அதற்காகத்தான் வந்து அழைப்புதலை கொடுத்து விட்டு சென்றிருக்கிறார்கள். என்னமண்ணா, இப்போதெல்லாம் நம் நாட்டிலேயே உங்களை யாரும் தலைமை தாங்குவதற்கு அழைப்பதில்லை, பக்கத்து நாட்டில் வேறு அழைக்கிறார்களா? விடுங்கள் அமைச்சரே, அவர்களாவது அழைக்கிறார்களே. அது மட்டுமில்லை, இந்த போட்டியில் நான் தலைமை தாங்குவதோடு நின்று விடாமல் களத்திலும் குதிக்க போகிறேன். என்ன, களத்தில் குதிக்க போகிறீர்களா? ஆமாம் அமைச்சரே, களத்திலும் குதிக்க போகிறேன், காளையையும் அடக்க போகிறேன். என்னமண்ணா சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள்? காளையை அடக்குவது என்பது என்ன, கமர் கட்டு சாப்பிடுவது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? காளை மண்ணா, காளை. அமைச்சரே, காளை காளை என்று ஒரு சிங்கத்திடம் வந்து சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள். ஏன்மண்ணா, நான் உங்கள் நலன் கருதி சீரியஸாக கேட்டுக்கொண்டிருக்கிறேன். நீங்கள் சிங்கம் புலி சிறுத்தை என்று சினிமா பட டைட்டில்களாக சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களே. சரி சரி விடுங்கள் அமைச்சரே, சிங்கம் புலி சிறுத்தை இவைகள் எல்லாம் காட்டில் தான் ராஜாக்கள், வீட்டுக்குள்? வீட்டுக்குள் ஏன்மண்ணா, வீட்டுக்குள்ளும் சிங்கம் சிங்கம் தான், சிறுத்தை சிறுத்தை தான், இதுல என்ன கேள்வி? அதுதான் இல்லை அமைச்சரே. இல்லையா? ஒருவேளை சிறுத்தை வீட்டுக்குள் வந்தால் பூனையாக மாறிவிடுமோ? அமைச்சரே, நீங்கள் நினைப்பது ஒரு விதத்தில் சரிதான். என்னமண்ணா சொல்கிறீர்கள்? கர்நாடகாவில் உள்ள கொம்பாறு சரணாலயத்தை ஒட்டியுள்ள ஓய்வறையில் ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது அமைச்சரே. என்ன சம்பவம் அண்ணா? ஒரு சிறுத்தை வனப்பகுதியில் இருந்து நாயை துரத்தி கொண்டு வந்திருக்கிறது. அந்த நாய் ஓய்வறையில் இருந்த ஒரு கழிப்பறைக்குள் புகுந்து விட்டது. நாயை துரத்தி கொண்டு சிறுத்தையும் கழிப்பறைக்குள் புகுந்து விட்டது. அருகே இருந்தவர்கள் சிறுத்தை வெளிவராமல் இருக்க வேண்டும் என்பதற்காக கழிப்பறை கதவை சாத்தியிருக்கலாம். சிறுத்தை நாய் இரண்டுமே கழிப்பறைக்குள் சிக்கிக் கொண்டன. சிறுத்தையை பார்த்ததும் நாய் பீதி அடைந்து ஒரு மூலையில் அமைதியாக அமர்ந்தது அமைச்சரே. அதற்கு குறைக்க கூட துணிவில்லை. பிறகு என்னதான் நடந்தது மன்னா? அமைச்சரே, சிறுத்தை பசியால் நாயை துரத்தி வந்தாலும் அந்த நான்கு சுவருக்குள் நாயை ஒன்றுமே செய்யவில்லை. என்ன, ஒன்றுமே செய்யவில்லையா? என்னமா சொல்கிறீர்கள்? சிறுத்தை நினைத்திருந்தால் ஒரே பாய்ச்சலில் அந்த நாயை தனது இரவு உணவாக ஆக்கியிருக்கலாமே. இது உங்களுக்கு தெரிகிறது, ஆனால் அந்த சிறுத்தைக்கு தெரியவில்லையே. அமைச்சரே, இரண்டு விலங்குகளும் ஒரே அறையில் வெவ்வேறு மூலைகளில் கிட்டத்தட்ட 12 மணி நேரம் ஒன்றாக இருந்திருக்கிறது. இந்த 12 மணி நேரமும் சிறுத்தை புலியும் அமைதியாக இருந்தது, நாயும் அமைதியாக இருந்தது. பிறகு அங்கு வந்த வனத்துறையினர் ரிமோட் இன்ஜெக்ஷன் கன், அதாவது கால்நடை மயக்க மருந்து மூலம் சிறுத்தையை பிடித்து விட்டார்கள். நாயும் வனத்துறையினருக்கு நன்றி என்று சொல்லுவதை போல பார்த்துவிட்டு சென்று விட்டது. இப்போது கேள்வி என்னவென்றால், பசித்த சிறுத்தை எளிதாக அந்த நாயை உணவாக்கி இருக்க முடியும் என்கிற போதும் ஏன் நாயை எதுவும் செய்யவில்லை? அதேதான் மன்னா, அதேதான் இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய பலரின் கேள்வி. இதற்கான விடை சொல்லுங்கள். இந்த மில்லியன் டாலர் கேள்விக்கு வனவிலங்கு ஆராய்ச்சியாளர்கள் என்ன பதிலளிக்கிறார்கள் தெரியுமா? வனவிலங்குகள் தாங்கள் சுதந்திரமாக இருக்கிறோமா இல்லையா என்பதை உணர்வதற்கான திறன் அதிகமாக கொண்டவை. அவைகளின் சுதந்திரம் பறிக்கப்பட்டது என்பதை உணர்ந்தவுடன் அவைகள் தங்கள் பசியை மறக்கும் அளவுக்கு ஆழ்ந்த துக்கத்தை வருத்தத்தை உணர முடியும் என்கிறார்கள். வயிற்றுக்கு உணவளிக்கும் அவைகளின் இயல்பான உந்துதல் மறைய தொடங்குகிறது என்கிறார்கள். இந்த காரணத்தினால் மட்டும்தான் அந்த சிறுத்தை புலி அந்த நாயை ஒன்றும் செய்யாமல் விட்டிருக்கும் என்பது அந்த வனத்துறை ஆராய்ச்சியாளர்களின் கருத்து. ஓஹோ, சரி சரி, வித்தியாசமான கருத்தை செய்தியை பகிர்ந்து கொண்டிருப்பேன்னா. சரிமண்ணா, இந்த முறை அந்த அயல் நாட்டில் நடக்கும் ஜல்லிக்கட்டில் கலந்து கொண்டே தீர வேண்டும் என்று முடிவு செய்து விட்டீர்களா என்ன? ஆமாம் அமைச்சரே, நான் கலந்து கொண்டு காளையை அடக்கியே தீர வேண்டும். ஏன் மண்ணா, வாடிவாசலில் இருந்து வெளிவரும் காளைகள் எப்படி பாய்ந்து கொண்டு வரும் தெரியுமா? முன்பின் பார்த்திருக்கிறீர்களா இல்லையா? அமைச்சரே, வாடிவாசலில் இருந்து வெளியே வருவது காளை, அதன் எதிரே நிற்க போவது மன்னர் என்கிற இந்த சிங்கம். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் மன்னா, நீங்கள் ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். வெறிகொண்டு வரும் காளைகளுக்கு மன்னர் என்றும் தெரியாது, மடையன் என்றும் தெரியாது. பிறகு நேராக வயிற்றை குத்தி குடலை உருவி மாலையாக போட்டுக்கொண்டு அடுத்தவரை குத்துவதற்கு கிளம்பிக் கொண்டே இருக்கும் அண்ணா. என்ன மன்னா? அமைச்சரே, இடம் வந்து விட்டதா? நகர்வளம் என்கிற பெயரில் என்னை எங்கு அழைத்து வந்திருக்கிறீர்கள்? இன்று உங்களை தஞ்சாவூர் தாராசுரம் ஐராவதேஸ்வரர் கோவிலுக்கு அழைத்து வந்திருக்கிறேன் மன்னா. ஓ, இவ்வளவு தூரம் பயணம் செய்து வந்து விட்டோமா? வந்த களைப்பே தெரியவில்லையே ஐயா. பழமை வாய்ந்த உலக புகழ்பெற்ற இடம்தான், சிறப்பு சிறப்பு. உண்மையான இடம்தான் மன்னா. என்ன, உண்மையான இடமா? ஏன் அமைச்சரே இப்படி சொல்லுகிறீர்கள்? அது அது மன்னா, நீங்கள் அடிக்கடி நகர்வளம் அழைத்து செல்ல சொல்கிறீர்களா, அதனால் கடந்த முறை உங்களுக்கு ஒரு செட்டிங் போட்டு ஒரு இடத்திற்கு அழைத்து சென்று விட்டேன் மன்னா. செட்டிங்கா? என்ன சொல்லுகிறீர் அமைச்சரே? மன்னா, கடந்த மாதம் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னீர்கள் அல்லவா? ஆமாம். அது முழுக்க முழுக்க செட்டிங் மன்னா. என்ன? ஆமாம் மன்னா, எனக்கு அன்று வேறு வேறு அலுவல் பணிகள் அதிகமாக இருந்ததா, அதனால் உங்களுக்கு தூக்க மாத்திரை போட்டு மதுரைக்கு செல்லலாம் என்று வண்டியில் ஏற்றி உட்கார வைத்து பக்கத்து ஊரிலேயே மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் போலவே ஒரு செட்டிங் போட்டேன். அதை மேலோட்டமாக உங்களுக்கு சுற்றி காட்டினேன். நீங்களும் அப்படியே நம்பிவிட்டீர்கள் மன்னா. ஓ அமைச்சரே, இப்படியெல்லாம் என்னை ஏமாற்றுகின்றீரா நீங்கள்?
இது போல இன்னும் எத்தனை விஷயங்களில் என்னை ஏமாற்றி இருப்பீர்கள்? ஒரு கோவிலையே செட்டாக போட வேண்டும் என்றால் எவ்வளவு செலவாகி இருக்கும்? மன்னா, நீங்கள் நகர்வளம் உண்மையாகவே வந்தால் எவ்வளவு செலவாகுமோ அதை விட குறைவாகத்தான் ஆனது. சரி சரி, விடுங்கள் அமைச்சரே, இப்போது இருப்பதாவது உண்மையான கோவில் தானா? இருங்கள், நானே எதற்கும் செங்கலை தட்டி பார்த்துக் கொள்கிறேன். நம்பலாம். சரி வாருங்கள் மன்னா, உள்ளே செல்லலாம். இந்த தாராசுரம் ஐராவதேஸ்வரர் கோவிலின் சிறப்புகளை எல்லாம் சொல்கிறேன். செல்லலாம், நீங்கள் அப்படியே சொல்லலாம். மன்னா, கங்கை கொண்ட சோழபுரம், தஞ்சாவூர் பெரிய கோவில் என்று சோழர்களின் பெருமை பேசும் பட்டியலில் இந்த தாராசுரம் கோவிலும் இன்றியமையாது இடம்பெறக்கூடிய ஒன்று. கும்பகோணத்திலிருந்து 4 கிலோமீட்டர் தொலைவிலும் தஞ்சாவூரிலிருந்து 42 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்திருக்கக்கூடிய இந்த தாராசுரம் கோவிலில் உள்ள கலை வேலைப்பாடுகள் நம்மை அப்படியே பிரமிக்க வைக்கிறது இல்லையா மன்னா? ஆமாம். ஆமாம் அமைச்சரே, 2 ராஜராஜ சோழன் 12 நூற்றாண்டில் கட்டிய இந்த கோவிலை சிற்பிகளின் கனவு என்று சொல்கிறார்கள். ஆரம்ப காலகட்டங்களில் இந்த கோவில் ராஜராஜ பெருவுடையார் கோவில் என்றே அழைக்கப்பட்டிருந்தது. மனிதர்களின் உழைப்பால் உருவாக்கப்பட்ட இந்த கோவில் முழுக்க முழுக்க சிகப்பு கற்களால் கட்டப்பட்டுள்ளது. முகப்பு விமானம் என்று எந்த பக்கம் திரும்பினாலும் கம்பீரத்தோடு காட்சியளிக்கிறது இந்த தாராசுரம் ஐராவதேஸ்வரர் கோவில். இந்த கோவிலில் அதிகமாக யானைகளின் சிற்பங்கள் தான் இருக்கின்றனமண்ணா? ஆமாம் அமைச்சரே, இந்த கோவிலின் முழு வடிவமே 2 யானைகள் தேரை இழுத்துச் செல்வதை போல அல்லவா வடிவமைத்திருக்கிறார்கள்? ஆமாம்னா, அப்படியே சுற்றி பாருங்கள். இங்க இருக்கக்கூடிய சிற்பங்களை எல்லாம் கவனியுங்கள். நடனக்கலை, வீரர்களின் வீர விளையாட்டு, போர்க்கலை, இவற்றையெல்லாம் குறிப்பது போல அல்லவா இருக்கிறது? ஆமாம் அமைச்சரே, மிக அழகாக நேர்த்தியாக செதுக்கி இருக்கிறார்களே. ஆமாமண்ணா, சோழர்களின் சிறப்பே சிறப்புதான். இதை கவனித்தீரா? எதை அமைச்சரே? விரல் நுனி, விரல், கை, முழம் கை, 8 வகையிலான 8 தாளம், நவா தாளம், தசா தாளம் என எல்லா அளவுகளிலும் இங்கே சிற்பங்களை வடித்து வைத்திருக்கிறார்கள் மண்ணா. ஆமாம் அமைச்சரே, இப்படி வேறெங்கும் நான் பார்த்ததே இல்லை. ஒவ்வொரு அடிக்கும் இத்தனை சிற்பங்களை செதுக்கி வைத்திருக்கிறார்களே. ஆமாம் அண்ணா, நிறைய சிற்பக்கலைகளை இங்கே வந்தால் காணலாம். இந்த ஊர் ஆரம்ப காலகட்டத்தில் ராஜராஜேஸ்வரம் என்று இருந்திருக்கிறது. பின்னர் தெலுங்கு மன்னர்கள் காலத்தில் ராராசுரம் என்று இருந்திருக்கிறது. அதுவே மருவி இன்று தாராசுரம் என்று ஆகியிருக்கிறது மன்னா. ஓஹோ, சரி அமைச்சரே, இந்த கோவிலை 2 ராஜராஜ சோழன் தான் கட்டினான் என்பதற்கு என்ன ஆதாரம்? இங்க இருக்கக்கூடிய கல்வெட்டுக்கள் தான் மன்னா ஆதாரம். அங்கே பாருங்கள், அந்த கல்வெட்டு நிரூபிக்கிறது. ஆஹா, அருமை அமைச்சரே, சோழர்கள் எப்படியெல்லாம் கல்வெட்டிலேயே குறிப்பு எழுதி சென்றிருக்கிறார்கள் பாருங்களேன். சரி அமைச்சரே, அதோ அங்கே பாருங்கள். என்ன மன்னா? அந்த நந்தி மண்டபத்துக்கு அருகில் படிக்கட்டுகளை யாரும் தொடாத அளவுக்கு பாதுகாத்து வைத்திருப்பதை போல தெரிகிறது. ஆமாம் அண்ணா, அங்கே ஒவ்வொரு படிக்கட்டிலிருந்தும் 7 ஸ்வரங்கள் எழுமாம். சோழர்கள் சங்கீத ஞானத்தோடும் கலை ஞானத்தோடும் இருந்திருந்திருக்கிறார்கள் என்பதற்கான அத்தாட்சிதான் அந்த படிக்கட்டுகள். ஓஹோ, அதிசயிக்க வைக்கிறதே அமைச்சரே. மேலும் சால கிராமலிங்கம், அங்கே பாருங்கள், வீணை இல்லாத சரஸ்வதி சிலை எல்லாம் இங்கே இருக்கிறது மன்னா. வீணை இல்லாத சரஸ்வதி சிலை, ஆஹா, இங்கேதான் அமைச்சரை பார்க்கிறேன். 40,000 மேற்பட்ட சிற்பக்கலைகள் மிளிரும் இந்த தாராசுரம் கோவிலை யுனெஸ்கோ அமைப்பு உலக புகழ்பெற்ற கோவிலாக அறிவித்திருக்கிறது மன்னா. சிறப்பு அமைச்சரே. சரி, புறப்படுவோமா? ஏன் மன்னா அவ்வளவு அவசரம்? இன்னும் கொஞ்ச நேரம் சுற்றி பார்க்கலாமே. இல்லை அமைச்சரே, இன்னும் சில அற்புதமான சிற்பங்களை எல்லாம் பார்த்தால் பாருங்கள். சோழர்களும் தான் மன்னராட்சியில் எப்படி கொடிகட்டி பறந்திருக்கிறார்கள், நீங்களும் தான் இருக்கிறீர்கள் மன்னர் என்று என்னை வசைபாட ஆரம்பித்து விடுவீர்கள். அதனால் தான் சொல்லுகிறேன். வணக்கம் மன்னா. வணக்கம் அமைச்சரே, வாருங்கள் வாருங்கள், வந்து அமருங்கள். சரி மன்னா, அது என்ன கையில் புத்தகம்? படித்துக் கொண்டிருந்தேன் அமைச்சரே. என்ன, படித்துக் கொண்டிருந்தீர்களா அமைச்சரே? நான் படித்துக் கொண்டுதானே இருந்தேன், அதற்கு ஏன் இப்படி அதிர்ச்சி ஆகிறீர்கள், ஆச்சரியப்படுகிறீர்கள்? என்ன மன்னா பேசுகிறீர்கள்? நீங்கள் நான் பார்க்கும் போது சாப்பிட்டுக் கொண்டிருந்தாலோ உறங்கிக் கொண்டிருந்தாலோ அதில் நான் பெரிதாக ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை. ஏனென்றால் அது உங்கள் அன்றாட வாடிக்கை. ஆனால் திடீரென புத்தகம் படித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் நான் ஆச்சரியப்படாமல் என்ன செய்வது? அமைச்சரே, இது வீண் விவாதம். வருகிறேன். இன்று என்ன, உணவை பற்றிய செய்தி தானே? இல்லை அமைச்சரே, சம்சாரி பற்றிய செய்தி. என்ன சொல்கிறீர்கள்? ஆமாம் அமைச்சரே, விடுமுறை நாட்களை கழிப்பதற்காக மனைவியும் குழந்தைகளும் 2-3 நாட்கள் உறவினர் வீட்டுக்கு சென்று விட்டால் தனியாக வீட்டில் இருக்கும் கணவன்மார்கள் படும் சிரமங்கள் எத்தனை எத்தனை தெரியுமா? மனைவிமார்கள் ஊருக்கு சென்று விட்டால் கணவன்மார்களை எல்லாம் குஷியாகி விடுவார்களே மண்ணா. மனைவிமார்கள் இல்லாவிட்டால் அப்படி என்ன சிரமப்படுகிறார்கள் ஆண்கள்? அமைச்சரே, கணவனுக்கு முன்னாலே எழுந்து காஃபியை போட்டுவிட்டு எழுந்து வந்து காஃபி குடிங்க என்று சொல்லும் மனைவி ஊருக்கு போய்விட்டால் அந்த கணவனே எழுந்து காஃபியை போட்டு தான் போட்ட காஃபியை தானே குடிக்க முடியாமல் படும் சிரமம் இருக்கிறதே, அது கூட பரவாயில்லை. சிலர் அந்த காஃபியை போடுவதற்கும் சோம்பல் பட்டுக் கொண்டு காஃபி இல்லாமலே காலை பொழுது விடியும் பாருங்கள் அவர்களுக்கு. ஆமாம் ஆமாம் அண்ணா, வீட்டுல ஊருக்கு போயிட்டாங்க, காலையிலிருந்து ஒரு நல்ல காபி தண்ணி கூட குடிக்கல, வாங்க கடைக்கு போய் ஒரு நல்ல டீ சாப்பிட்டு வருவோம் அப்படி என்று அலுவலக நண்பர்கள் எல்லாம் பேசிக் கொண்டது எனக்கு நினைவுக்கு வருகிறது மன்னா. அது மட்டுமா அமைச்சரே, தொடர்ந்து ஹோட்டலில் சாப்பிட்டால் ஹோட்டல் உணவுகள் அவரின் உடலை கெடுத்துவிடும் என்று கணவன் மீது பரிதாபப்பட்டு 2-3 நாட்களுக்கு தேவையான அரிசி மாவையும் தக்காளி தொக்கையும் தயார் செய்து பிரிட்ஜில் வைத்து விட்டு சென்று விடுவார் மனைவி. அவர் வைத்து சென்ற
மாவை எடுத்து கரைத்து காலையிலும் இரவிலும் தோசை சுட்டு அந்த தக்காளி தொக்கை தொட்டுக்கொண்டே தனியாக அமர்ந்து சாப்பிடும் சிரமம் இருக்கிறதே, அது அதைவிட பரிதாபம் அமைச்சரே. ஆமாம் ஆமாம் மன்னா, அது கூட பரவாயில்லை மன்னா. சில பேர் புளி சாதத்தை கிளறி 2 நாட்களுக்கு ஆவதை போல் வைத்து விட்டு சென்று விடுவார்கள். 2 நாட்களாக அந்த புளி சாதத்தையே சாப்பிடும் கொடுமையும் தண்டனையும் இருக்கிறதே, பாவம் அத்தகைய வரம் பெற்ற கணவன்மார்கள். ஆமாம் அமைச்சரே, சரியாக சொன்னீர்கள். ஆனால் அதையும் தாண்டி மனைவி ஊருக்கு சென்று விட்டால் தனியாக வீட்டில் இருக்கும் கணவன்மார்கள் படும் சிரமங்கள் எக்கச்சக்கமாய் இருக்கிறதே. என்ன இன்னும் இருக்கிறதா? அதையும் சொல்லுங்களேன், கேட்போம். அமைச்சரே, ஊருக்கு சென்ற மனைவி திரும்பி வரும் வரை தனியே இருக்கும் கணவனுக்கு சுத்தம் இல்லாமல் போட்டது போட்டபடி சமையலறை சுமையலறையாய் இருக்கும். அவ்வப்போது வீட்டை கூட்டுவதற்கும் சிரமம், குப்பையோடு வீட்டை பார்ப்பதற்கும் சிரமம், தினமும் பயன்படுத்தும் பாத்திரங்களை துளக்குவதற்கும் சிரமம், துளக்காமல் குவிந்து கிடக்கும் பாத்திரங்களை பார்த்துக் கொண்டிருப்பதற்கும் சிரமம், அழுக்கு துணிகள் சேர்ந்து கொண்டே இருப்பதை பார்ப்பதற்கும் சிரமம், சேராமல் இருப்பதற்கு துவைப்பதற்கும் சிரமம், துவைத்த துணிகளை வெயிலில் உலர வைப்பதற்கு சிரமம், உலர வைத்த துணிகளை திரும்ப எடுப்பதற்கு சிரமம், எடுத்த துணிகளை மடிப்பதற்கு சிரமம், மடித்த துணிகளை அலமாரிகளில் பிரித்து அடுக்குவதற்கு சிரமம். இப்படி கணவன்கள் படும் சிரமங்கள் கொஞ்சமா நஞ்சமா? இந்த வேலைகளை எல்லாம் முடித்தும் முடிக்காமலும் அவசரமாய் அலுவலகத்துக்கு கிளம்பினால் அப்போதும் தாமதமாகத்தான் செல்லுவார்கள் இந்த கணவன்மார்கள். ஆமாம் ஆமாம் அண்ணா, மனைவி ஊருக்கு சென்று விட்டால் அதனால்தான் கொஞ்சம் தாமதம் என்று நம்மிடம் பர்மிஷன் கேட்கும் அரண்மனை பணியாளர்களே நாம் அன்றாடம் பார்த்துக் கொண்டுதானே இருக்கிறோம். அமைச்சரே, அப்படி அலுவலகத்திற்கு தாமதமாக வந்தாலும் அதை வீட்டிலேயே விட்டுவிட்டேன், இதை எடுத்து வர மறந்து விட்டேன் என்று தங்களை தாங்களே கடிந்து கொண்டு மனைவி வீட்டில் இருந்திருந்தால் இதையெல்லாம் ஞாபகப்படுத்தி இருப்பார் என்று மனசுக்குள்ளேயே உச்சரித்துக் கொண்டிருக்கும் கணவன்மார்களையும் நாம் பார்த்துக் கொண்டுதானே இருக்கிறோம். ஆமாம் அண்ணா, நீங்கள் சொல்லும் அத்தனையும் உண்மைதான். ஏன் மண்ணா, இதற்கெல்லாம் தீர்வுதான் என்ன? தீர்வுதானே சொல்லுகிறேன், கேளுங்கள். அமைச்சரே, அந்த காலத்தில் கணவன் வேலைக்கு செல்லுவான், மனைவி வீட்டில் இருந்து சமையல் வேலைகளை கவனிப்பாள். ஆனால் இன்றோ கணவனும் வேலைக்கு செல்லுகிறான், மனைவியும் வேலைக்கு செல்லுகிறாள். ஆனால் மனைவி தான் வேலைக்கு புறப்படுவதற்கு முன்பு தன் கணவனுக்கு, குழந்தைகளுக்கு, தனக்கு என்று தேவையான எல்லாவற்றையும் செய்து முடித்துவிட்டு வேலைக்கு புறப்படுகிறாள். கணவனோ அந்த காலத்தில் இருந்ததைப் போலவே இன்னமும் இந்தந்த வேலைகளை பெண்தான் செய்ய வேண்டும், மனைவிதான் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளேயே ஒரு சமையலறை சட்டமியற்றிக் கொள்ளுகிறான். அப்படி இல்லாமல் ஆணும் பெண்ணும் சரிநிகர் சமானம் என்று வெறும் வார்த்தையில் மட்டும் சொல்லாமல் இன்று கணவன் சமைத்தான், மனைவி பரிமாறினாள். இன்று மனைவி சமைத்தால் கணவன் பரிமாறினான். இன்று கணவன் வீடு கூட்டினான், மனைவி பாத்திரம் துளைக்கினாள். இன்று மனைவி துணி துவைத்தால் கணவன் குழந்தைகளை பள்ளிக்கு தயார் செய்தான் என்று ஆணும் பெண்ணும் வேலைகளை சரிசமமாக செய்தால் மனைவிக்கு பெருமையாக, மகிழ்ச்சியாக, உதவியாக, ஏன் கணவன் மீது கூடுதல் பாசமாக இருக்கும், குடும்பமும் குதூகலமாக இருக்கும். அதைவிட முக்கியம், மனைவி ஊருக்கு சென்று விட்டாலும் கூட இவைகளெல்லாம் எனக்கு பழக்கம் இல்லாத வேலை என்று கணவன் பயப்படாமல் ஊச்சமில்லாமல் இது நம்முடைய வீட்டு வேலை, நாம் எப்போதும் செய்து கொண்டிருக்கிற வேலை என்கிற உணர்வோடு செய்தால் வேலையும் சுலபமாக நடக்கும், சுவையான சாப்பாடு நம் வயிற்றுக்கும் கிடைக்கும். ஆஹா ஆஹா, அருமை அருமை, சரியான தீர்வை சொல்லி இருக்கிறீர்கள் மன்னா. சரி மன்னா, நீங்கள் என்றாவது சமையல் அறைக்குள் சென்று எதையாவது சமைத்ததுண்டா? என்ன அமைச்சரே இப்படி சொல்லிவிட்டீர்கள்? சமையல் அறையில் என்னை போல வெந்நீர் வைக்க இந்த நாட்டிலேயே ஒருவராலும் முடியாது, தெரியுமா? என்னமண்ணா, வெந்நீர் வைப்பதா? அதுதான் அமைச்சரே, இந்த தண்ணீரை சூடாக்குவது. ஆமாம் ஆமாம், வெந்நீர் வைப்பது இதுவரை உலகில் யாருமே செய்திராத, இவர் மட்டுமே செய்து முடித்த சமையல் அறை சாதனை. இதுவெல்லாம் ஒரு பெருமையாமண்ணா. என்ன